வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ் ஜாக்கி சினிமாஸில் இந்த எபிசோடில் 2003 May 2 சவுத் கொரியாவில் வெளியான மெமரிஸ் ஆஃப் மர்டர் என்ற ஒரு த்ரில்லர் திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தை தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். இது மாதிரி ஒரு திரைப்படத்தை உங்களால் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாதுன்ட்டு நான் வந்து உறுதியாக சொல்ல முடியும். இந்த படம் பார்த்தவங்கள பற்றி பிரச்சனை இல்லை, பார்க்காதவங்க இப்படியான ஒரு கதையமைப்பு கொண்ட இப்படியான ஒரு மேக்கிங் கொண்ட ஒரு திரைப்படத்தை இதுக்கு முன்னாடி இவங்க பார்த்துருக்க வாய்ப்பே இல்லைன்னு நான் வந்து சொல்ல முடியும். ஏன்னா அப்படியான ஒரு திரைப்படம் இந்த மெமரிஸ் ஆஃப் மர்டர். இந்த பொதுவாக வந்து கொரியர்காரங்க வந்து காதலும் சரி க்ரைமும் சரி ஆக்ஷன் மூவிகளும் சரி அவங்கள அடிச்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாத அளவுக்கு வந்து அவங்க வந்து இயக்கிறதுல வந்து வல்லவங்க. அப்படியான ஒரு திரைப்படம் தான் மெமரிஸ் ஆஃப் மர்டர். நிறைய உலக திரைப்பட விழாக்களில் கலந்துக்கிட்டு நிறைய பரிசுகளை பெற்ற ஒரு ஒரு திரைப்படம். உலகளாவிய அளவில் வந்து இந்த திரைப்படத்திற்கான மரியாதை மிகப்பெரியது. ஏன்னா இது இந்த மெமரிஸ் ஆஃப் மர்டரை வந்து வச்சுக்கிட்டு பேசாத சினிமா பிரபலங்கள் இல்லை, பேசாத சினிமா விமர்சகர்கள் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம் மெமரிஸ் ஆஃப் மர்டர். மெமரிஸ் ஆஃப் மர்டர்னா ஒரு கொலையின் நினைவுகள், ஓகேங்களா. இந்த திரைப்படத்தை வந்து பார்க்காதவங்க இனிமேல் பார்த்துருங்க. இதுக்கு மேலே நான் வந்து இந்த திரைப்படத்தை வந்து அதிகமாக ரிவீல் பண்ணுவேன். அதாவது இந்த கதைகள் அதில் இருக்கிற கேரக்டர்ஸ் இதெல்லாம் பற்றி பேசும்பொழுது உங்களுக்கு வந்து படத்தை வந்து நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு அந்த மூடு ஸ்பாயில் ஆகிடும். ஸோ இந்த படம் வந்து மிக அற்புதமான படம். நிச்சயமாக இந்த திரைப்படத்தை வந்து மிஸ் பண்ணாதீங்க, தவற விடாதீங்க. உலக சினிமா ரசிகர்களும் சரி சினிமா ரசிகர்களும் சரி தவறாமல் பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம் எதுவென்றால் அது மெமரிஸ் ஆஃப் மர்டர். ரைட், இப்போ வந்து நம்ம வந்து கதைக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து படமாக்காதான் இத்தோட கண்டுக்காங்க, அப்புறம் வந்து நீங்கள் வந்து கதையை ரிவீல் பண்ணிட்டேன் எனக்கு வந்து நான் இல்லைனா அப்படியே பார்த்துருவேன் அது இதுன்னு சொல்லக்கூடாது, ஓகேங்களா. ரைட், 1986 தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா அப்போ தான் டிவிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருந்தது. இந்த டிவின்ற விஷயம் வந்து மெல்ல கால் பதிக்குது. அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் டிவி. அப்போ சாலிடர், பிபிஎல், ஈசி டிவி, மோஃபி, அதுக்கப்புறம் தான் டைனோரெலாம் வந்தது. டைனோரை தான் விளம்பரத்தை அதிகப்படுத்துகிறாங்க, சாலிடரும் டைனோரும் விளம்பரத்தை அதிகப்படுத்துகிறாங்க. ஸோ அந்த இப்போ வந்து பிளாக் அண்ட் டிவிக்கெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருந்த காலம். தகவல் தொழில்நுட்பத்தெலாம் ஜீரோ நம்ம அப்போ பெரிய அளவெல்லாம் கிடையாது. ட்ரங்கால் பண்ணி பேசுகிற அளவுக்கும் ஃபோனுக்கு வந்து அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் மெல்ல மெல்ல கிளைபரப்பி கொண்டிருக்கிற ஒரு நேரம் தமிழ்நாட்டில். அதே மாதிரி கொரியாவிலையும் அதே மாதிரி ஒரு பின்தங்கிய ஒரு வயல்வெளியில் தான் அந்த ஒரு கிராமத்தினுடைய வயல்வெளியில் தான் அந்த கொலை நடக்குது. அது வந்து ஒரு ரெண்டாவது கொலை. அப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து 1988 பார்த்தீங்கன்னா சியோல் ஒலிம்பிக் வந்து டைரெக்டாக ஒளிபரப்புறாங்க. சியோல் ஒலிம்பிக் நடக்கிறப்பெல்லாம் இந்த கொலை நடந்து கொண்டு இருக்கிறது. அதாவது 1986 1991 வரை 10 பெண்ணுடைய கொலை நடக்குது. அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1988 வந்து சியோல் ஒலிம்பிக் நடக்குது. அது லைவாகவே வந்து நம்மளுக்கு வந்து ரிலே பண்ணாங்க. அப்போலாம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் அந்த ஒலிம்பிக்கை வந்து பார்க்க உடைய சூழல் இருந்தது. கலர் டிவிலாம் அப்போ வந்து அறிமுகம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக கலர் டிவிகள் இருந்தாலும் கூட அது செல்வந்தர் வீட்டில் மட்டும்தான் இருந்தது. பிளாக் அண்ட் ஒயிட் தான் வந்து அப்போ தான் கால் பதிக்குது தமிழ்நாட்டில். அப்போ தான் கொரியாவில் இப்படியான கொலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, இந்த மெமரிஸ் ஆஃப் மர்டர் படத்துடைய கதை என்னன்னு பார்த்தோம்னா 1986 வரை 10 பெண்கள் புரூட்டல் மர்டர், ரேப் அண்ட் மர்டர், எல்லாமே ஒரே ஸ்டைல், ஒரே ஆள் பண்ணியிருக்கான். அதில் மாற்றமே கிடையாது. தடயங்களும் சரி அந்த செய்யப்பட்ட கொலைகளும் சரி ஒரே மாதிரியானது. ஆனால் கொலையாளியை கண்டுபிடிக்க முடியவில்லை. இது ஒரு உண்மை கதை. இதை தான் வந்து மெமரிஸ் ஆஃப் மர்டருன்ட்டு அதான் மெமரிஸ் ஆஃப் மர்டருடைய கதை. இதை தான் மெமரிஸ் ஆஃப் மர்டருன்ட்டு போங் ஜூன் ஹோ அவர் வந்து இந்த திரைப்படத்தை வந்து மிக அழகாக இயக்கியிருக்கிறார். இந்த படத்தை இவ்வளோ கொண்டாடுறதுக்கும் இந்த படத்தை வந்து இவ்வளோ பற்றி அந்த படத்தை வந்து சிலாகிச்சு பேசுகிறதுக்கும் அவ்வளோ விஷயங்கள் இந்த திரைப்படத்தில் இருக்குது. பொதுவாக ஒரு போலீஸ் வந்து ஒரு கேஸை முடிக்கணும்னா அதை என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு யாராவது ஒரு அப்பாவியை பிடிச்சி போட்டு ஆகணும், அடி அடி அடித்து அதான் விசாரணை. தமிழில் கூட விசாரணை வந்து அதை மையப்படுத்தி விரைவில் வருகின்ற வெற்றிமாறனுடைய ஒரு படம். அது பார்த்திங்கன்னா கோவையில் ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து சம்பந்தமே இல்லாமல் அவர் ஈத்தின் போய் வச்சு நொங்கு நொங்கு நோக்கி அதை பாருங்கள். அதனால தான் சொல்கிறேன், எப்பயுமே எந்த ஒரு விஷயத்தையும் புறம் தள்ளாதீர்கள். அது என்றாவது ஒரு நாள் வந்து மிகப்பெரிய விஷயத்துக்கும் மிகப்பெரிய அடிப்படைக்கும் எடுத்து போய் சேர்க்கும்.
அப்படி அந்த ஆட்டோ டிரைவர் வந்து தன்னுடைய வாழ்நாளில் நடந்த அந்த விசாரணையினுடைய விஷயத்தை வந்து மிக அழகாக ஒரு நாவலாக எழுது. அந்த நாவலை பார்த்த வெற்றிமாறன் அந்த படத்தை வந்து எடுத்து இன்றைக்கி வந்து அது வந்து உலக திரைப்பட விழாக்களில் கலந்துக்கிச்சு. இந்த ஆட்டோ டிரைவர் உலக திரைப்பட விழாக்களும் கலந்து ஆஸ் அ ரைட்டரா நல்லா கவனிச்சுக்காங்க, ஆஸ் அ ரைட்டரா. ஸோ இந்த மாதிரி அப்பாவிகள் உள்ள வச்சு அந்த போலீஸ் வந்து அந்த ஒரு கேஸை முடிக்கிறதுக்கு அவங்க வந்து என்ன வேணாலும் பண்ணுவாங்க, எப்படி வேணாலும் நடந்துக்குவாங்க. ஸோ அப்படியாக கொரியாவில் சவுத் கொரியாவில் இந்த 1986-91 வரை வந்து அந்த கொலையை கண்டுபிடிக்க படாத பாடுபடுறாங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் அந்த கேஸுக்கு வந்து மாறிட்டாங்க. இவர் பிடிச்சுவார், அவர் பண்ணுவார், அவர் இப்போ இதுன்றுவார் அப்படின்ட்டு மாறி 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 பார்த்தாலும் ஒரு 3000 மேலே விசாரணைகளை வந்து முடுக்கி விட்டாலும் கூட அந்த கொலையாளியை கண்டுபிடிக்க முடியவில்லை. யோசிச்சு பாருங்க, அப்போ ஒரு கொலையை வந்து இருந்து ஒரு 10 கொலை நடக்குது, அப்போ வந்து மேலதிகாரி வந்து சும்மா விட்டுருவான்னா போட்டு பின்னு எடுத்துட மாட்டான். என்ன சின்ன 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 அப்போ என்ன ஆகும்னா யார் யாரெல்லாம் அதுக்கு சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அந்த கேரக்டர் நம்ம என்ன பண்ணுவோம், போலீஸ்காரன் அந்த டக்குன்னு போய் அவன் தான் லெவலில் தான் போகும். ஒரு அவசரத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இதுதான் இவனாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த படத்துலையும் அந்த மாதிரி அப்பாவிகளெல்லாம் அடி பின்னி படல் எடுக்கிறாங்க. உதன்னா சாதாரண உதையெல்லாம் கிடையாது, அந்த வீட்டு உத இந்த வீட்டு உதையே கிடையாது, அந்த அளவுக்கு அடி பின்றான். அதாவது அடிக்கிற அடியில் நீங்கள் வந்து நான் தான் அந்த 10 கொலையும் செஞ்சேன், அந்த பொப்பளைக்கிற கொலை பண்ணுறது நான் தான் அப்படின்ற அளவுக்கு ஒரு ஒரு உத. ஸோ இதில் வந்து அப்பாவிகள் மாட்டுறாங்க. அதில் வேறு அந்த அப்பாவிகள் மாட்டினாங்க கூட அந்த அதில் ஒரு கேரக்டர் வந்து ஒரு மிக மிக வெகுளியான ஒரு ஆள், அவனை வந்து இவனுக்கு வந்து பிடிச்சிடுறானுங்க. அவன் இந்த மாதிரி இரவு நேரங்களில் வந்து சுற்றுறவன், அவன் அந்த நேரத்தில் அவன் இல்லைன்ட்டு அவனை வந்து பிடிக்கிறாங்க. ஒரு ஹோட்டல் முதலாளியோட பையன் அவன் வெகுளி. என்ன மேட்டர்னா இவன் வந்து அந்த எப்படி அந்த கொலை நடக்கிறதோ அந்த கொலையை நடக்கிறத வந்து மிக அழகாக சித்தரிப்பான். இப்படி இருந்தது, அதாவது எப்படின்னா இந்த கொலை எப்படி நடக்கும்னா ஒரு பெண் அவள் கற்பழிக்கப்படுவதற்கு முன்பு அவளுடைய பேண்டஸ் ஜட்டியை அவுத்து அவன் மூஞ்சில் போட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய மேட்டர்லாம் நடக்கும். அதெல்லாம் வந்து வயதுக்கு வந்தவர்கள் பார்த்து தெரிஞ்சுக்காங்க. அது வந்து விவரிக்கிற அளவுக்கு ஒரு ப்ரூட்டல் மர்டர், ஒரு சைக்கோ வந்து ஒரு ப்ரூட்டல் மர்டர் பண்ணுறான் அவள். ஸோ இதை வந்து அவன் வந்து விவரிப்பான். ஸோ இவன் தான் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்கிறப்ப பார்த்தா கடைசியில் அவன் வந்து அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியலேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு விஷயத்தையும் நோக்கி போயிட்டே இருப்பாங்க. இந்த கதை வந்து என்னென்னா யார் அந்த கொலையாளி அப்படின்ற அளவுக்கு. ஸோ எப்பயுமே ஒரு கொலை நடந்த இடத்துல வந்து ஒரு கொலையாளி வந்து என்ன ஏதாவது பண்ணுவானா அப்படின்னு பார்க்குறதுக்கு வருவான். அந்த மாதிரி அந்த இடத்துல வந்து டிடெக்டிவ்ஸ்லாம் மறந்துட்டுருக்கப்போ ஒரு நாள் ஒருத்தன் வருவான். அந்த நேரத்தில் அங்கே வர வேண்டிய அவசியமே ஆனால் வருவான். வந்தவன் என்ன பண்ணுவான், ஒரு சட்டியும் பேண்டிஸையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கு வந்து மாஸ்டர்பேஷன் கைமதனம் பண்ணுவான். ஸோ இவன் தான் கொலையாளி பொருட்கள் தெரிஞ்சு போனால் அவன் திடீர்னு ஃபேக்ட்ரி உள்ளே போயிடுவான். ஃபேக்ட்ரியில் மக்கள் வேலை செஞ்சுட்டு, அது ஒரு ஃபேக்ட்ரி, அந்த ஃபேக்ட்ரி பக்கத்தில் இருக்கிற ஒரு ரயில் ரோடு, அதை சுற்றி இருக்கிற அரிசி விளையக்கூடிய நிலங்களில் தான் இந்த கொலைகள் வந்து நடக்கும். தனியாக போகின்ற அப்பாவி இளம்பெண்களை கொலை பண்ணுவாங்க. இந்த ஃபேக்ட்ரி உள்ள அவன் போனதுமே இவங்க சர சர சரசரன்னு உள்ளார ஓடி போய் அவன் எங்கே எங்கே எங்கன்னு தேடுவாங்க. அதில் ஒரு க்ளூ, அது அவன் கண்டுபிடிக்க முடியாத நம்ம நினச்சிட்டு இருப்பான். அதில் ஒரு பாயிண்ட்டை வச்சு அவனை கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொலை நடக்கும் பொழுதெல்லாம் ஒரு பாடல் ஒன்று ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும் ரேடியோவில். லாஸ்ட்டு சாங் அது மாதிரி சம்திங் லைக் தட், அந்த மாதிரி ஒரு சாங் ஒன்று, அது ஒன்று வந்து நேயர் விருப்பம் மாதிரி கேட்பாங்க. ஸோ அந்த நேயர் விருப்பம் கேட்டால் மழை பெய்யும், மழை பெய்கிறப்பெல்லாம் அந்த நேயர் விருப்பம் லெட்டர் போகும், மழை பெய்யும், மழை பெய்கிறப்பெல்லாம் ஒரு கொலை நடக்கும். ஸோ இப்படி தான் தெரிஞ்சு ஒரு கொலை அப்படி தான் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சும் கூட ஒரு கொலையை வந்து அவனை அந்த டிடெக்டிவால வந்து காப்பாற்ற முடியாது. ஸோ அதாவது கோல்டு கேஸ் அப்படின்வாங்க. அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கும் விடை தெரியாத கேஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து கோல்டு கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து விடையே இல்லை, யார் கொலை பண்ணாங்கன்னு தெரியாது, யார் மர்டரர்னு தெரியாது, யார் இதுன்னு தெரியாது. ஸோ அதுதான் வந்து கோல்டு கேஸ்னுவாங்க. அந்த மாதிரி 1986 கொரியாவில் நடந்த ஒரு கோல்டு கேஸ் தான் இது. இதுக்கு இந்த அட்டெம்ப்ட் ஏற்றுவார் பாருங்க இயக்குனர். இந்த மொத்த ஷாட்டே ரொம்ப அற்புதமாக எடுத்திருப்பாங்க. ஒரு சின்ன ஒரு வாய்க்கா, நிலத்துக்கு தண்ணி போகிற ஒரு வாய்க்கா, நம்ம ஊரில் தான் வந்து மடை கட்டுறது இதில் பண்ணுற மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. மண்வெட்டியில் வந்து அது வந்து சிமெண்ட் கால்வாயை அமைச்சிருக்காங்க, அதாவது சின்னதாக சிமெண்ட் கால்வா. அதில் இது போர் அடிக்கிறப்பையோ இல்லை வந்து டிராக்டர்லாம் போயிட்டு வரது ஒரு சின்ன பிரிட்ஜு, ஒரு சின்ன ஸ்லாப் போட்டு மூடியிருப்பாங்க. முத கொலை அங்கே தான் நடக்கும். அது வந்து 2வது கொலை ஆக்சுவலாக படத்தில். அதை வந்து டிடெக்டிவ் வந்து ஒருத்தன் வந்து பார்க்குறதுக்கு வருவாங்க.
ஆங் காங் ஹூ இவர் தான் வந்து அந்த டிடெக்டர். அவர் ஃபஸ்ட்டு மாட்டுவண்டியில் வருவார், பசங்களாம் அவங்களுன்னு ஓடியாருவானுங்க. அங்கே வந்து இது மாதிரி துர்நாற்றம் அடிக்குதுன்னு சொல்லி தான் டிடெக்டிவ் வந்து அங்கே வருவார். வர்றப்ப பின்னாடி பசங்களாம் வருவானுங்க, ஒரு கோட்டை இப்படி எடுத்து உள்ள இதை எடுத்து காமிக்க அப்படின்னு வரு. ஸோ இந்த மாதிரி பசங்க கூட விளையாடிட்டு வந்தால் அங்கே தான் வந்து பார்த்தா அந்த ஸ்லாப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய உடல் கிடக்கும். அது மேலே எறும்பு இதெல்லாம் ஏறிக்கிட்டு இருக்கும். அதை வந்து ஒரு சின்னதாக ஒரு கண்ணாடியுடைய ரிஃப்ளெக்ஷனை வச்சு அது உள்ளார யார் இருக்கான்னு பார்த்து. ஸோ மிக மிக ஒரு அற்புதமான ஒரு பாயிண்ட் அந்த இடம். அதில் வேறு ஒரு பையன் வந்து இவர் செய்கிற மாதிரியே செய்வான். முதல்ல அது வந்து ஒரு மிக அதாவது இந்த படம் வந்து மிகப்பெரிய ப்ரூட்டல் மர்டர் படம். ஆனால் அது ஆரம்பிக்கிறப்ப அது வந்து ரொம்ப கேஷுவலாக ரொம்ப கேஷுவல் மேனராக அந்த திரைப்படத்தை வந்து இந்த இயக்குனர் வந்து போங் ஜூன் ஹோ அவர் வந்து ஆரம்பிச்சிருப்பார். அவ்வளோ அற்புதமான ஆரம்பிப்பார் அந்த படம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தடையும் ஏன்பா 10 குளம்னா தடையும் கிடைக்காதா? கிடைச்சிருக்கும். ஏன்னா எல்லாமே மழை காலத்தில் நடக்குது. அங்கே இருக்கிறவங்க எல்லாமே முதல்லே வந்து இந்த விவசாயிகள் அங்கே கூட இருக்கிற பசங்க எல்லாம் தடையை தழைச்சிடுறாங்க. ஒரு ஷூ மார்க் ஒன்று போட்டு இதை வந்து ஃபோட்டோ எடுறான்னு சொல்கிறதுக்குள்ளே பார்த்தா அதில் ஒரு டிராக்டர் ஒன்று போயிட்டுருக்கும். ஏதாவது ஒரு விஷயம்னா கொரியாவில் இருந்தால் அங்கே வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு வரணும். ஒரு நேல மூளை உள்ள ஆஃபீஸர்னால் கொரியாவில் தான் வரணும். இங்கேயே இருக்கிற அந்த டிடெக்டிவ் வந்து சாங் காங் ஹூ அவர் தான் பார்க்கு. அவர் என்ன பண்ணுவார்னா ஈகோ கிளாஷில் அவர் எப்போ பார்த்தாலும் சுற்றிக்கிட்டே இருப்பார். ஏன் எனக்கெல்லாம் தெரியாதா, நான்லாம் பண்ண மாட்டேனா, அது ஒரு ஈகோ கிளாஷ். ஸோ சவுத் கொரியாவில் இருந்து ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருவர் கிம் சாங்கியூங் அவர் தான் வந்து சவுத் கொரியாவிலேருந்து வர்ற ஒரு இன்ஸ்பெக்டரு அதாவது டிடெக்டிவ். இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கோல்டு வார். அதில் இன்னொன்று ஒரு அப்பாவியை போட்டு அடி குமுறு குமுறு கும்புறான் ஒரு போலீஸ்காரன், அப்படி ஒரு போலீஸ்காரன். ஸோ இந்த மாதிரி கேரக்டரை வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க. ஒரு ஒரு அவன் தான் கொலையாளி, அவனாக தான் இருக்கணும் அப்படின்ற லெவலுக்கும் வந்து வந்துடுவாங்க. மழை வரும், பாடல் விருப்ப பாடல் கேட்கப்படும், அதன் பிறகு வந்து மழை வரும், அதன் பிறகு அந்த கொலகாரனுக்கும் கொலகாரனை வந்து இதுவரை பார்த்த ஒரு சாட்சியாக இருந்த ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஒரு ஐ விட்னஸ். அந்த ஐ விட்னஸும் போயிடும், இறந்துருவான். அது எப்படின்னு படம் பாருங்கள். அந்த ஐ விட்னஸ் சொல்கிற இல்லை அந்த கொலையால் பாதிக்கப்பட்ட அதாவது முகத்தை பார்க்கல, ஆனால் அவனுடைய ஸ்பரிசம் என் மேல் இருந்தது. ஒரு கட்டத்தில் வந்து என்னை வந்து அவன் ரேப் பண்ண வந்தால் அதுக்கப்புறம் வந்து கூட்டெல்லாம் வந்தனால ஓடிட்டான், ஆள் நண்பட வந்து ஓடிட்டான்னு. அப்போ அவனுடைய பற்றி அங்கே அவனை பற்றி சொல்லுங்கள், நான் கவுந்திருந்தனால என்னால் மூஞ்ச பார்க்க முடியலன்னுவான் அந்த விட்டு. சரி கவுந்திருச்சும் அதுக்கு பார்க்க முடியல. சரி வேறு என்ன, எப்படி இருந்தான் பார்க்கறதுக்கு தெரியாது மூஞ்சி. சரி வேறு ஏதாவது அடையாளம், அவன் கை ரொம்ப மென்மையாக இருந்துச்சு. ரைட். ஸோ இந்த மென்மைன்ற ஒரு விஷயம் தான், அதாவது ஆணுடைய கை மாதிரி முறப்பாக இல்லாமல் ரொம்ப சாஃப்டான கை அவன் கை அப்படின்றத வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் எடுத்துன்னு போய் அவனுடைய அந்த கொலையாளியை வந்து பிடிச்சி அவனுடைய செமன் டெஸ்ட்லாம் எடுத்து அதை கொரியாவுக்கு அனுப்பிச்சு. கொரியாவில் அந்த மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண முடியாதுன்ற அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சு. அங்கேருந்து ரிட்டர்ன் வரும், வந்தால் கொலையாளி மாட்டிக்குவோம் நம்மளாம் நினைப்போம், ஆனால் அங்கே அதான் இல்லை. ஸோ இந்த மாதிரி பின்னி நம்மளை டெம்ட் ஏற்றி இதில் ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும், அற்புதமான கிளைமேக்ஸ். நீ இவ்வளோ சிலாகிச்சு இவ்வளோ நேரம் இந்த திரைப்படத்தை பற்றி நான் பேசி நேரங்காலம் பார்க்காம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கிறது காரணமே அந்த கிளைமேக்ஸ் தான். அப்படி ஒரு கிளைமேக்ஸ் நீங்கள் பார்க்க முடியாது. மொதல் வாட்டி பார்த்துட்டு இருக்கிறப்ப வீட்டில் என்னுடைய ஃப்ரெண்டு கேட்டாங்க, என்னங்க இப்படி இருக்குது, என்னங்க ஜாக்கி திடீர்னு முடிஞ்சிச்சு இது என்னதான். ஏன்னா உண்மை அதுதான், சார்ஜ்ஷீட்டு அது இது லொட்டு லொச்சுக்கு இன்னைவர்லையும் அந்த கொலையாளி யார் என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் கிளவராக அந்த கிளைமேக்ஸில் ஒரு விஷயத்தை வந்து இயக்குனர் பாங் ஜூன் ஹூ வந்து பண்ணியிருப்பார். அதுதான் இந்த படத்தை உலக அளவில் வந்து கொண்டாடுறதுக்கு மிக முக்கிய காரணம் அந்த கிளைமேக்ஸ் தான். அந்த கிளைமேக்ஸ் ஆசிட்டிஸ் வந்து இவன் தான் கொலகாரன் அப்படின்ட்டு அந்த படம் முடியல, அந்த படம் முடியவில்லை. ரொம்ப கிளவரான ஒரு கிளைமேக்ஸ். இந்த கிளைமேக்ஸை பற்றி மட்டுமே ஒரு 10 நிமிடத்துக்கு அடுத்த எபிசோடில் கண்டிப்பாக நம்ம பேசுவோம். அப்படிப்பட்ட ஒரு கிளைமேக்ஸ் அது என்னப்பா பா சான்ஸே இல்லை. ஸோ இதுவரை இந்த மெமரிஸ் ஆஃப் மர்டர் பார்க்காதவங்க நண்பர்கள் தயவுசெய்து மெமரிஸ் ஆஃப் மர்டர் கொரியன் படம் 2003 May 2 வெளியாகி உலகளவில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்திய மெமரிஸ் ஆஃப் மர்டர் வந்து கண்டிப்பாக பார்க்க தவறாதீங்க. மிக அழகான ஒரு த்ரில்லருக்கான ஸ்கிரிப்ட் இந்த ஒரு திரைப்படம். உண்மை சம்பவங்களுக்கு அடிப்படையில் வச்சாலும் கூட அந்த டெம்ப்டிங் நெயில் பைட்டிங் வந்து கடைசி வரையும் இந்த இயக்குனர் போங் ஜோன் ஹூ அவளை வந்து ஏற்படுத்த முடிஞ்சது. அதுதான் இந்த திரைப்படத்தை வந்து ஒரு மெட்ராஸில் இந்தியாவில் மெட்ராஸில் இருக்கிற ஒரு ஆள் வந்து கொண்டாடுற அளவுக்கான ஒரு ஈர்ப்பை கொடுத்த ஒரு விஷயம் என்றால் அது மிக இல்லை.
இது போன்ற உலக திரைப்படங்களை இந்த தளத்தில் தொடர்ந்து நான் அறிமுகப்படுத்துகின்றேன். உங்கள் நீங்கள் செய்ய வேண்டியதை நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இந்த தளத்துடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது அதை அழுத்துங்க, நண்பர்கிட்டையும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நிறைய உலக திரைப்படங்கள், நல்ல திரைப்படங்கள், த்ரில்லர், சோகம், காமம், காதல், அனைத்து திரைப்படங்களையும் இந்த தளத்தில் நாம் அலசுவோம். இப்பொழுதுக்கு நான் உங்களோடு விடைபெறுகிறேன். மீண்டும் இந்த திரைப்படத்தினுடைய கிளைமேக்ஸ் இல்லை வேறு ஏதாவது ஒரு தொடரோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிவிடுகிறது. உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.